ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த லட்டுவும் அப்புறம் பர்பியும் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாதாம் என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, ஸோ அதனால் நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வறுத்த மல்லாட்டை என்கிட்ட இருந்தது, ஸோ அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எள்ளு, பம்ப்கின் சீடு, ஃப்ளாக் சீடு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்பி செய்கிறதுக்காக சக்கரை கொஞ்சமாக எடுத்து வாணலில் கொட்டி சூடு பண்ணுங்கள். இது ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறும். நெக்ஸ்ட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும். இந்த சக்கரை உருகின உடனே ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க, இல்லைனா கருகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதி மாவு மட்டும் இதில் கொட்டி கிளறிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கொட்டி கிளறிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது சூடாக இருக்கும்போதே வந்து இதில் போட்டுக்கோங்க, இல்லைனா ஆறிடுச்சின்னா எடுக்க முடியாது, கட்டி ஆகிடும். ஊறி கட்டையால் சமமாக தீத்திக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆறிடுச்சின்னா கட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பாதி மாவில் கொஞ்சமாக டேட்ஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உடனே லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இல்லைனா அது ஒழுங்காக லட்டு பிடிக்க வராது. இதில் ஸ்வீட்டுக்கு சுகரும் தேவையில்லை, வெள்ளமும் தேவையில்லை, டேட்ஸோட ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க நட்ஸ்லாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஸோ இதை மாதிரி லட்டு போல் செய்து கொடுங்க. இப்போ நம்மளோட பர்பி ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் இப்போது புட்டு எடுத்து பார்க்குறேன். இன்னும் இது லைட்டாக கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, பட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்காக உடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமாவே இதை புட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.